இப்போ இவ்வளவுதான் பிரிஞ்சாலுமே அடுத்த கட்டமா ஆட்சி அமைக்க வேண்டுமெண்டா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குற நேரம் ஒரு என்ன சொல்றது யாரோடையாவது அணி சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ அப்படி பார்க்குற நேரம் திருப்பி யாரோ ஒருத்தரோட போய் சேர்றதுக்கு தேர்தல் காலத்திலேயே ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடியதா, இல்லாட்டி ஏற்கனவே ஒன்றா இருந்துட்டு இப்போ பிரிஞ்சு போறதை விட அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் அனுசரித்து அதை பேசி தீர்த்து இந்த தேர்தலை எதிர்கொள்றது கொஞ்சம் சுமூகமாக இருக்காதா ஆட்சி அமைக்கிறதுக்கு? இப்போ கட்டாயம் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை தேவை. இந்த முறையும் பெரும்பான்மை இல்லை எங்களோட சபையில், சரி இந்த பெரும்பான்மை சபைகளில் பெரும்பான்மை இல்லை. அதை விட படுமோசமாக தான் இனி வேற போகிற சபை அமைய போகுது. ஏன்னா முந்தி ஒரு ரெண்டு மூன்று தான் போட்டியாக இருந்தது, இப்போ நிறைய சுயேட்சை நிற்குது, இது கட்சிகள் நிற்குது. அப்போ எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு கேட்கல. இந்த தேர்தல் முறைமையும் அப்படி ஒரு கலப்பு முறைமையாக நடக்கிறபடியால் கட்டாயமாக கொஞ்சம் ஓட்ஸ் எடுத்தாலே சீட்ஸுகள் வேற தொடங்க போகுது. அப்போ தொடங்கிக்கலாம் அந்த கிணபேராக ஓட்ஸ் எல்லாம் பிரிய போகுது. நாங்கள் இப்போ பிரிஞ்சு நிற்கிறாலும் பிரிஞ்சு ஓட்ஸுகளும் பிரிஞ்சு அந்த சீட்ஸுகள் வந்து பிரிய போகுது. அப்போ கட்டாயம் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் ஒன்று ஆட்சி அமைக்கணுமெண்டா யாரோ ஒரு ஆளோட கூட்டு சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க வேண்டி இருக்குது. அந்த கூட்டு சேர்க்கல அதுதான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், தனியாக ரெண்டு வரைகளும் நாங்கள் இத்தனை சீட்டோட இண்டு வர்றோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ ஒரு எங்களை கட்சி மான் இப்போ நாங்களும் கொஞ்சம் சீட்டோட போகிறோம்டா, அவங்களும் கொஞ்சம் சீட்டோட வர்றாங்க, நாங்கள் அவங்களுக்குள்ள ஒரு அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது பிறந்து பேசியாவது, நீ ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஓரளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நாங்கள் செய்தமாக இருந்தால் இந்த என்ன சொல்கிறது அந்த தேசிய கட்சிகள்கிட்ட நாங்கள் போய் தேசிய கட்சியில் எங்களை நடத்துகிற அளவுக்கு நாங்கள் இருக்க தேவையில்லை. அப்படியாவது ஒரு பரஸ்பரம் சரி பிரிஞ்சிட்டேன், பிரிஞ்சதுக்கு ரீசன் சொல்ல வேண்டி கிடக்குது. இப்படி ஓட்ஸுகள் நாங்கள் உள்ளுக்குள்ளே நாங்கள் சீட் எடுக்க பிரிய வேண்டி இருக்கிற நிலைமை இருக்குது. அது சரி பிரிஞ்சு வந்து தனித்தனியாக அணிக்கே கிடையாது. கடைசி நாங்கள் தமிழ் கட்சிகள் ஒன்றா சேர்ந்து கடைசி எலெக்ஷனுக்கு பிறகாண்டாலும் தமிழ் கட்சிகள் ஒன்றா சேர்ந்து வந்தோம்னு சொன்னால் கடைசி நாங்கள் அதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வர வேணும். இவ்வளோ வருஷம் நீ அப்படி நாங்கள் இவ்வளோ வருஷம் செய்கிறோம், உங்களோட கட்சி இவ்வளோ வருஷம் செய்யுது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்தால் ஓரளவு சமாளிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.